ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதே மெத்தடில் பண்ணால் ஒரு வருஷம் ஆனாலும் வெளியில் வச்சா கெடாதுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் கடுகு வந்து நல்லா ஒரு வடைசட்டி எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கலாம். நான் வந்து அரை கிலோ வெள்ளை பூண்டு எடுத்துக்கிறேங்க. 100 ml வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு சொட்டு குடி தண்ணி இருக்கக்கூடாது. அதில் வந்து காவாசி பூண்டு எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் 4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. 4 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்சுக்கிற பூண்டு எடுத்து அதில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற பூண்டையும் எடுத்து அதில் போட்டுக்கலாங்க. இந்த வந்து மிளகாத்தூள் இந்த மசாலாலாம் அதில் பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி சிம்லேயே வச்சு நல்லா வணக்கி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த பவுடர் எடுத்து அரைச்சி வச்சுக்கிற பவுடர் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாங்க. சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கலரிக்கலாம். இறக்க போகிற ஸ்டேஜில் வந்து நல்லா ஒரு துண்டு வந்து வெல்லம் போட்டு இறக்கணும்னா நல்லா டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சூப்பராகவும் இருக்குங்க. எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் பண்ணனால நீங்கள் வெளியிலே வச்சாலும் இது கெடவே கெடாது. ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. வெளியில் வாங்கி ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.